வணக்கம். ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பதினோராம் இடம், இந்த இரண்டு இடங்களும் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனை இந்த ராசிகள் கோடீஸ்வரனாக்கும் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர பாக்கிய ஸ்தானம் என்று முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வித்தைகளை பற்றி அறியக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம்தான். சங்கீதம், நாட்டியம், கலை, இசை போன்றவற்றையும் ஐந்தாம் இடத்தின் மூலமாக அறிய முடியும். ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் அது முற்பரப்பு கர்மாவை தெரிவிக்கக்கூடிய இடம். முற்பரப்பிலே நல்ல காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் இப்பிறப்பிலே நல்ல யோக பலன்களை பெறுவார்கள் என்பதுதான் ஜோதிட மூல நூல்களுடைய கருத்து. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று அதிகாலத்திலே ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நம் முற்பரப்பிலே நல்ல காரியங்களை தர்ம காரியங்களை செய்திருக்கிறோமோ அதற்கேற்ப ஐந்தாம் இடத்திலே ஐந்தாம் இடம் சிறப்பாக அமைந்தால் நல்ல யோக பலன்களை ஜாதகர்கள் அடைய முடியும். ஐந்தாம் இடத்து ஸ்தானம் தரும் புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் என்பது நல்ல குழந்தை பிறகை தரும். அந்த குழந்தைகளும் அதிகமாக சம்பாதித்து குடும்பத்தை வளர்ச்சி செய்யக்கூடிய குழந்தைகளாக விளங்குவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கருத்து. ஐந்தாம் இடம் வித்தையை குறிக்கும். வித்தை என்பது பல்வேறு நுணுக்கமான கலைகளை சொல்லுவது, நடனம், நாட்டியம், கலை, இசை போன்றவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது. மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள், கலைஞர்கள், நாட்டிய மேதைகளுக்கெல்லாம் ஐந்தாம் இடம் வெளிப்பட்டிருக்கும். அதன் பேரிலே அவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும். அதை போன்று பதினோராம் இடம், பதினோராம் இடம் என்பது ஜாதகத்திலே லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், அடிக்கடி பணம் தரும் நாலு ராசிகளிலே அதுவும் ஒன்று. ஆக தினசரி தொழில் செய்பவர்களுக்கு தினசரி பண வருமானத்தையும் மற்றவர்களுக்கு அடிக்கடி பண வருமானத்தையும் தரும் பணவரஸ்தானம் என்று பதினோராம் இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. லாபம் ஆதாயம் என்பது எவ்வாறு கிடைக்கும்? ஒரு ஜாதகர் செய்தொழில் மூலமாக, உழைக்கும் சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம்தான் லாபம் ஆதாயம். அடிக்கடி பண வருமானமும் எவ்வாறு கிடைக்கும்? நல்ல தொழிலை செய்வது, உத்தியோகத்தை பார்ப்பது, கலை ஞானத்தை பெறுவது போன்றவற்றை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம். பதினோராம் இடம் அனைவரது தந்தையோடு உடன் பிறந்த பெரியப்பா சித்தப்பார்களை பற்றியும் சொல்லும். ஆக சித்தப்பா பெரியப்பா அவர்களது சொத்துக்களையும் அவர்களது நல்ல ஆதரவையும் பெறக்கூடிய அமைப்பை பதினோராம் இடம் சொல்லும். பதினோராம் இடம் மூத்த சகோதரனையும் சொல்லும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஜாதகர்கள் மூத்த சகோதரன் மூலமாக கல்வியை பயின்று, கலைகளை பயின்று நல்ல முன்னணி நிலையிலே இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அவ்வாறான சிறந்த மூத்த சகோதரனையும் ஐந்தாம் இடம் தான் குறிக்கும். வயதானவர்களை பொறுத்தவரையிலே ஐந்தாம் இடம் மருமகளை பற்றியும் சொல்லும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வயதான காலத்திலே மாமியார் மாமனாரை நன்கு பராமரிக்கக்கூடிய, உதவக்கூடிய குணசாலியான ஒரு மருமகள் கிடைக்க வேண்டுமானாலும் பதினோராம் இடம் வலுப்பெற வேண்டும். கோச்சாரத்திலே லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கோச்சார காலத்திலே சந்திரன் பதினோராம் இடத்திலே எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளித்தரும் என்று ஜோதிட கோச்சார ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பதினோராம் இடத்திலே ஒன்பது கிரகங்களும் இருக்கலாம். எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் பெறும் அமைப்பு, அந்த கிரகம் பெறும் வலுவுக்கு தக்கவாறு
பண வருமானத்தை அள்ளித்தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பதினோராம் இடம் என்பது சாஸ்திர நுட்பத்தையும் அறிவிக்கும். ஐந்தாம் இடம் என்பது ஞானத்தை சொல்லக்கூடிய இடம், கல்வி அறிவை சொல்லக்கூடிய இடம், சாஸ்திர அறிவை சொல்லக்கூடிய இடம். ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பதினோராம் இடத்தை பார்க்கும். பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்க்கும். இவ்விதமான நிலையிலே ஐந்தாம் இடமும் ஒரு சுபராசியாக வந்து சுபகிரகம் இருக்குமானாலும் அது பதினோராம் இடத்தை பார்க்கும். பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சுபகிரக பார்வையை பெறும் நிலை ஏற்படும். பதினோராம் இடத்துலேயோ ஐந்தாம் இடத்துலேயோ நேச கிரகம் இருந்து விடக்கூடாது. வக்ரகம் அஸ்தமனம் பெற்ற கிரகம் இருந்து விடக்கூடாது. வக்ரகம் பெற்ற கிரகங்கள் கூட இந்த வக்ரக அளவுக்கு தக்கவாறு பலனை தரும். ஆனால் அஸ்தமனம் பெற்ற கிரகம் அறவே பலனை தராது என்று ஜோதிடம் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஐந்தாம் இடம் பலம் பெறும்போது பதினோராம் இடம் உறுதியாக பலம் பெறும். சுபகிரகங்கள் ஐந்திலே இருந்தால் பதினொன்றை பார்க்கும். பதினொன்றாம் இடத்து அதிபதியும் உள்ள நல்ல நிலையை பெற்றிருக்க வேண்டும். எந்த ஒரு ஜாதகரும் ஜாதக கட்டங்களிலே தரும் பலனை அனுபவிக்க வேண்டுமானால் லக்கினம் பலப்பட வேண்டும், லக்கினாதிபதி பலப்பட வேண்டும். இது அடிப்படை கருத்து. இந்த அடிப்படை கருத்தின்படி லக்கினம் லக்கினாதிபதி தீதுபடாமல் அமைந்து லக்கினாதிபதி லக்கினத்திலேயே இருந்தால் விருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு லக்கினத்திலே இல்லாவிட்டாலும் நட்பு கிரக ராசிகளிலே கேந்திர திரிகோண ராசிகளிலே வலுப்பெற்ற லக்கினாதிபதி இருந்தாலும் ஐந்தாம் இடத்து பலனும் பதினோராம் இடத்து பலனும் உன்னதமாக கிடைக்கும். கோடிக்கணக்கான பணத்தை ஜாதகர்கள் அவர்களது உழைப்பின் மூலமாக பெற முடியும். அதுவும் பதினோராம் இடமும் ஐந்தாம் இடமும் நில ராசியாக அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக கடின உழைப்பின் மூலமாக கோடிக்கணக்கான பணத்தை அந்த ஜாதகர்கள் பெறுவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறார். நில ராசிகள் என்று ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த நில ராசிகள் வலுப்பெறும்போது அது ஐந்தாம் இடம் பதினோராம் இடமாக வரும்போது உன்னதமான உழைப்பின் பெயரிலே கோடிக்கணக்கான ரூபாயை லாபமாகவும் ஆதாரமாகவும் தினசரி பண வருமானத்தையும் ஜாதகர்கள் பெற்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக முடியும் என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் நாலு ராசிகள் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாலு ராசிகள் லக்கினத்துக்கு அல்லது சந்திரனுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நாலு ராசிகளும் பணபரஸ்தானங்கள் சக்சீடன் ஹவுசஸ் என்ற ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நாலு ராசிகளிலே பணம் தரும் ராசிகள் ஐந்தாம் இடமும் பதினோராம் இடம் பணபரஸ்தானத்திலே ஐந்து பதினொன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த நாலு ராசிகளிலே. ஆக நாலு ராசிகளிலே ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் பலம் பெறும்போது கண்டிப்பாக ஜாதகனுக்கு தினசரி அடிக்கடி தொழில் செய்யக்கூடிய ஜாதகனாக இருந்தால் தினசரி பண வருமானத்தையும் மற்றவர்களுக்கு அடிக்கடி பண வருமானத்தையும் தரும். அதன் மூலம் நாளுக்கு நாள் பணம் பெருகிக் கொண்டே போகும், செல்வ வசதி உயரும். அடுத்து பதினோராம் இடம் வலுப்பெறும்போது மூத்த சகோதரருடைய அனுகூல பலன்களை பெற முடியும். மூத்த சகோதரர் ஜாதகருக்கு உதவி செய்வார், அவரது அன்பு பராமரிப்பு அதிகமாக இருக்கும். அதன் மூலம் ஜாதகர் முன்னணியான நிலையை உறுதியாக பெற முடியும். இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் இடம் தகப்பனாருடன் பிறந்த உடன்பிறப்புகளான சித்தப்பா பெரியப்பாவையும் சொல்லும் என்று சொன்னேன். அவர்களுக்கு வாரிசு இல்லாத பட்சத்தில் ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்து கிரகம் பலம் பெறும்போது சித்தப்பா பெரியப்பா அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களது அன்பு ஆசீர்வாதத்தையும் ஜாதகர்கள் உறுதியாக பெற முடியும். இவ்வாறான அமைப்பை உடைய ஜாதகர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆகவே பதினோராம் இடம் என்பது மிக முக்கியமான உடன்பிறப்புகளையும் மூத்த சகோதரரையும்
சகோதரியையும் சொல்லும். ஆக அவர்கள் மூலம் நல்ல பலனை பெறுவதற்கும் பதினோராம் இடம் உதவி செய்யும். அடுத்து வயதானவர்களை பராமரிப்பது என்பது மகனால் மட்டும் இயலாது, மகனுக்கு மனைவியாக வரக்கூடிய மருமகளையும் சாரும். மருமகள் நினைத்தால்தான் மாமனார் மாமியாரை நன்கு பராமரிக்க முடியும். மகன் நினைத்தால் கூட ஏதோ பண உதவியைத்தான் செய்ய முடியும், அதன் பயன்படாது. ஆனால் மருமகளினுடைய அன்பும் ஆதரவும் ஒரு ஜாதகருக்கு இருக்க வேண்டுமானால் பதினோராம் இடம் பலம் பெற வேண்டும். ஆக இவ்வாறான நிலையிலே ஐந்தாம் இடம் தீதுபடாமல் இருந்து ஒரு சுபகரக ராசியாக வந்து அதிலே சுபகரகம் இருந்து பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அந்த சுபகிரகம் பார்க்கும் நிலை ஏற்பட்டாலும், பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்திலே சுபகிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை அமைந்தாலும், உன்னதமான உயர்தரமான தன சேர்க்கை ஏற்படும், பண வசதி ஏற்படும். பல கோடிகளுக்கு ஜாதகர் அதிபதி ஆவார். வீடு, நிலம், காடு, தோட்டம், நல்ல குடியிருக்கும் வீடும், வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களும், கார் போன்ற வாகன வசதியையும் ஜாதகர்கள் உறுதியாக பெற முடியும். ஆக புத்திசாலித்தனத்தாலே பிழைப்பு நடத்தும் நிலையை ஐந்தாம் இடம் தெரிவிக்கும். அது முற்பரப்பு கர்மாவின்படி புத்திசாலித்தனம் என்பது முற்பரப்பு கர்மாவை தரக்கூடிய பலன். முற்பரப்பு கர்மா நல்ல கர்மாவா இருப்பது, நல்ல கர்மாவா தீய கர்மாவா என்பதை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம். அது நல்ல கர்மா செய்த சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஐந்தாம் இடத்து கிரகத்தினுடைய பார்வையை பெற்று உன்னதமான உயர்தரமான பண வருமானத்தை ஜாதகர்களுக்கு தருவார்கள். செய்யும் தொழிலில் லாபமும் ஆதாயம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும். அதன் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை ஜாதகர்கள் சம்பாதிக்க முடியும். ஆக ஐந்தாம் வீட்டு கிரகமும் பதினோராம் வீட்டு கிரகமும் நீசம் அசிரமணம் வக்ரகம் போன்ற நிலைகளை பெற்றுவிடக்கூடாது. ஐந்தாம் வீட்டு கிரகமும் பதினோராம் வீட்டு கிரகமும் அந்தந்த ராசிகளிலே ஆட்சி பெறும் அமைப்பு பெற்றவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறான அமைப்பு பெற்றிருந்தாலும் அல்லது ஐந்தாம் வீட்டு கிரகம் லக்கினத்திலே இருந்து லக்கினாதிபதி ஐந்திலே இருந்தாலும், பதினோராம் வீட்டு கிரகம் பதினொன்னிலே இருந்து லக்கினாதிபதியால் பார்க்கப்பட்டாலும், அல்லது லக்கினாதிபதி பதினொன்னிலே இருந்து பதினொன்றாம் வீட்டு கிரகம் லக்கினத்திலே இருந்தாலும், உன்னதமான உயர்தரமான லாபம் ஆதாயங்கள் பண வருமானங்களை ஜாதகர்கள் பெற்று உயர்வடைவார்கள் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலேயே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜாதகத்திலேயே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது லக்கினம். லக்கினம் தீதுபட்டால் ஜாதகர் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக ஆகிவிடும், வெற்று எந்த விதமான பயனும் தராது. ஆக லக்கினம் பலப்பட்டு ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் பலம் பெறும்போது உன்னதமான செல்வ வசதிகளை ஜாதகர்கள் நிச்சயம் பெற முடியும். அதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை அவர்கள் சம்பாதிக்க முடியும். அதன் மூலம் வசதியான வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான நவீன பொருட்கள் அனைத்தையும் பெற்று நாகரிகமான சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய ஒரு நிலையை அடைய முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறேன். அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.